எவ்வளவு சீர்கட்டு போயிருக்கிறது என்பது தெரியும். ஜனநாயகம் சீர்கட்டு போயிருக்கிறது என்பது தேச விரோத வார்த்தையாகாது. ஜனநாயகமே தவறுன்னு சொன்னாதான் தேச விரோதம். ஆனா ஒரு சிறந்த ஜனநாயகம் இவர்கள் ஆட்சியில சீர்கட்டு இருக்கிறது என்பது வந்து புரட்சிகரமான விஷயம். அதைத்தான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லுகிறார், அதைத்தான் நானும் சொல்லுகிறேன், எங்களுடைய கட்சி சொல்லுகிறது. இன்னைக்கு ஏன் இந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம்? நேற்று மோடிக்கு எதிராக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது. எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்த வேல்முருகன் அவர்களும், தமிழக மக்கள் வாழ்வுரிமை கட்சி, அவரும் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நேற்று மோடிக்கு எதிராக செய்திருக்கிறார். அவரையும் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த நடவடிக்கையை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு நாடாளுமன்றம் நடைபெறல. ஏன் நாடாளுமன்றம் நடைபெறல? எதிர்கட்சிகளா அதற்கு காரணம்? ஆளுங்கட்சி தான் காரணம். நாடாளுமன்றம் என்பது விவாதம் செய்வதற்கான ஒரு இடம். நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் சில கேள்விகள் கேட்கிறார்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது அரசினுடைய கடமை. நீங்க பதில் சொன்னாதான் எதிர்கட்சி பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டதா, எதிர்கட்சி தன்னுடைய கடமையை செய்திருக்கிறதா என்கின்ற ஒரு நிலைப்பாடு பொதுமக்களுக்கு தெரியும். நாங்கள் ஒன்றும் தவறாக கேட்டுள்ள இந்தியாவில் தனியார் நிறுவனங்களுக்கு உரிமை உண்டு. ஜவஹர்லால் நேரு அதை கொடுத்திருக்கு. பொதுத்துறையும் உண்டு, கார்பரேட்ஸும் உண்டு. ரெண்டும் சேர்ந்திருந்தாதான் நம்முடைய பொருளாதாரம் வளரும் என்பது நம்முடைய பொருளாதார கொள்கை. கலப்பு பொருளாதாரம் என்பதனுடைய பொருள் அதுதான், மிக்சடே எக்கானமி. அதனால நாம வளர்ந்திருக்கிறோம், கணிசமா வளர்ந்துறோம். வளர்ச்சி என்பது வேறு, வீக்கம் என்பது வேறு. மூன்று தலைமுறையாக தொழில் நடத்துகிற டாடாஸ், பிர்லாஸ், கோயாங்கா, டிவிஎஸ், ஏஐடி பேரி, இன்னும் ஏராளமானவர்களை சொல்லலாம். அவர்களெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வட இந்தியாவில், குஜராத்தில் அதானி என்கின்ற ஒரு குறிப்பிட்ட தொழில் நிறுவனம் மட்டும் வளர்வதற்கு பதிலாக வீங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வீக்கம் நல்லதுக்கு இல்லையே. அவ்வளவு பெரிய ஆதரவு அந்த நிறுவனத்திற்கு எப்படி கிடைத்தது என்று கேள்வி கேட்டால் அது தவறா? அல்லது அதுக்கு நீங்க பதில் சொன்னாதான் தவறா? ஒரு சாதாரண விவசாயி ஸ்டேட் பேங்க்ல ஒரு டிராக்டர் கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்கலன்னா அவனுடைய டிராக்டரை ஜப்தி பண்றாங்க. அந்த விவசாயியினுடைய பெயர் பத்திரிகைகளில் விளம்பரமா வருது. அவர்கள் உறவினர்கள் மத்தியில், ஊரார் மத்தியில் கூச்சப்பட வேண்டியதாக இருக்கிறது. சில விவசாயிகள் அதன் பொருட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடுத்த கடனை வசூல் செய்வதில் ஸ்டேட் பேங்க் அவ்வளவு கராரா இருக்கு. ஆனா அதானிக்கு கொடுத்த கடன் மட்டும் எவ்வளவுன்னு சொன்னா சொல்ல தயங்குறீங்களையே. இந்தியாவினுடைய நிதியமைச்சர் சொல்லுகிறார், அதானியினுடைய கடனை பற்றி சொல்ல முடியாது என்கிறார். சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கா பார்லிமெண்ட் இருக்கு? சொல்ல முடியாதுன்னு சொல்றதுக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் இருக்கிறோம்? எதையும் சொல்ல வேண்டிய இடம் நாடாளுமன்றம் தானே. இன்னைக்கு அதானிக்கு நீங்க கடன் கொடுத்தீங்க, அதனால எஸ்பிஐயினுடைய பங்குகள் 54,618 கோடி சரிஞ்சிருக்கு. நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, நிர்மலா சீதாராமனும் மோடியும் மனசாட்சியோட சொல்லணும். ஒரு கார்பரேட்டுக்கு கடன் கொடுத்தீங்க, அவரால் அந்த நிறுவனத்தால 54,618 கோடி பங்குகள் சரிந்திருக்கின்றன, அவ்வளவு ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பணம் அந்த கம்பெனியுடைய பணம் இல்ல, அதானியினுடைய சொந்த பணம் அல்ல.
அவர்கள் மூதாதையருடைய பணம் அல்ல, பொதுமக்களுடைய பணம், அவருக்கு கொடுத்ததுனால சரிஞ்சு போயிருக்கு. அது கேள்வி இல்லையா? அதற்கு பதில் சொல்ல வேண்டாமா? ராகுல் காந்தி என்ன தேச விரோத கேள்வியை கேட்டுட்டார்? இதை தானே கேட்டார். அதனால அதை சொல்ல மறுக்கிறீங்க. அதனாலதான் நேற்று மோடிக்கு நாங்க கருப்பு கொடி காட்டினோம். நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்கிறோம். நாடாளுமன்றம் அதற்கு பதில் சொல்லணும், மோடி பதில் சொல்லணும், நிதியமைச்சர் பதில் சொல்லணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். எங்களுடைய போராட்டம் இந்த மாதம் முழுவதும் தொடரும். 15ஆம் தேதி 76 காங்கிரஸ் மாவட்டங்கள்லயும் ரயில் மறியல் போராட்டம் வைத்திருக்கிறோம். மிகப்பெரிய போராட்டம், தமிழ்நாடு முழுவதும் அது நடைபெறும். அதன் பிறகு 20ஆம் தேதி வாக்கில் மத்திய அரசு அலுவலகங்கள் முன்னால் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். இறுதியாக ஒரு உண்ணாவிரதம் முடிவு செய்திருக்கிறோம். ஏன்னா வேற ஒண்ணுமே இல்லை, இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். ஜனங்க மத்தியில் இந்த கேள்வியை அவர்களுடைய மனதில் பதிய வைக்கணும். ஏன்னா ஜனநாயகம் உலகில் எங்கெல்லாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இதை போன்ற நிகழ்வுகள் முன்னுதாரணமாக நடந்திருக்கின்றன. அந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் தேர்தல் மூலமாக வந்து சர்வாதிகாரிகளாக மாறிவிடுவார்கள். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகத்தை அழித்து விடுவார்கள். அதுதான் உலகின் பல நாடுகளில் நடந்தது. ஆனால் ஜனநாயகம் தான் வென்றது. அது இந்தியாவில் நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இது தொடரும். மக்கள் மத்தியில் இதை கொண்டு செல்வதற்காக எங்களுடைய அமைப்பில் இருக்கிற பல்வேறு பிரிவுகளும் கடுமையாக பணியாற்றுகிறார்கள், செயல்படுகிறார்கள். வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் அதுதான் பேசுனேன். விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தம்பனான்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எல்லா மாவட்டங்கள்லயும் நடந்திருக்கு, 76 மாவட்டங்கள்லயும் நடந்திருக்கு. அதான் பிரதர், எல்லா மாவட்டங்கள்லயும் நடந்திருக்கு, 76 மாவட்டங்கள்லயும் நடந்திருக்கு. ஏன் உங்களுக்கு எல்லா ஊர்லயும் உங்களுடைய ஊடகம் இருக்குல்ல? இல்ல இல்ல, நான் நீங்க சொல்றது புரியுது, தமிழ்ல தான் நீங்க பேசுறீங்க. சொல்றேன், நான் அதான் சொல்றேன், எல்லா மாவட்டங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு போராட்டமும் 76 மாவட்டங்கள்லயும் நடக்குது. எல்லா மாவட்டங்கள்லயும் நடத்திருக்கீங்க. எல்லா மாவட்டங்கள் சார், பிரதர், அது இருக்குங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன இருக்கு? எல்லா மாவட்டங்கள்லயும் போராட்டம் நடந்திருக்கிறது. உங்களுக்கு ஊடகம் இருக்குல்ல, எல்லா மாவட்டங்களையும் கேட்டு பாருங்களா? நடந்தது இல்ல. 76 மாவட்டத்திலயும் எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்கன்னு எண்ணிக்கையை நாம சொல்ல முடியாது. எல்லா மாவட்டத்திலயும் நடக்குது. என்ன கேக்குறீங்க? எவ்வளவு 76 போராட்டம்? 76 மாவட்டத்துல பல கட்டங்களாக நடக்குதுங்க. ஒவ்வொரு கட்டத்திலயும் 76 மாவட்டத்திலயும் நடக்குது. ஏன் புரியலையா? எவ்வளவு எவ்வளவு எனக்கு ஒண்ணு புரியல. பல கட்டங்களாக நடக்குது. தனியா சொல்லுங்க, தனியா சொல்லுங்க. அடுத்த கேள்வி சார். சரி, அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் ரயில்வே சுமைக்கு தமிழகம் வரும்பொழுது கால்வாய் வாகனம் செல்லக்கூடியதிலிருந்து ஒரு 500 மீட்டருக்கு உள்ளாக சென்று தரக்கூடி காட்டுறது, கோபால் மோடி பலூன் எல்லாம் பறக்கிறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வரும்பொழுது. ஆனால் நேற்றைய தினத்துல பிரைம் மினிஸ்டர் நீங்க வர்றப்ப
அவருடைய கான்வாய் பாதைகள் செல்லக்கூடிய தூரத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துல வள்ளுவர் கோட்டத்துல மட்டும் காங்கிரஸ் நின்று கருப்பூடி காட்டுறதுனால அந்த பதிவு சரியா பதிவா இருக்கோ அப்படின்னு நம்புறீங்களா? அதாவது அப்பொழுது நடந்த போராட்டத்துக்கும் தற்பொழுது நடக்கக்கூடிய போராட்டத்துக்குமான வித்தியாசமே பெருசு. ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஒப்பிடுகையிலேயே பெரிய விஷயம். அந்த இஷ்யூவை சாதாரணமா ஏதோ ஒரு மூலையில நின்று கோஷம் எழுப்பி அதை அவங்களுக்கு பதிவு செஞ்ச மாதிரி கருதுறீங்களா? அதை பாஜக நேற்று தினத்துல நாராயண திருப்பதி இதே கேள்வியை வைக்கும் பொழுது அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே இல்லை, ஏதோ ஒரு மூலையில சின்னதா நின்று கத்திட்டா அதை தடுத்துட முடியுமான்ற பதில வைக்கிறாரு. நேற்று தினத்துல நீங்க செய்தது அது கருப்பூர் போராட்டம் சரியானது தானா? அந்த வழிமுறை ஏதோ ஒரு மூலையில இருந்து அதாவது மூலையில ஒதுக்கப்பட்ட பகுதி இல்ல இது வந்து பாஜக வைத்த அந்த வார்த்தையை நான் சொல்றேன். நான் சொல்லல இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன், பாஜக கிட்ட நீங்க வேற எந்த வார்த்தையை எதிர்பார்க்கறீங்க? அவங்க அந்த வார்த்தையை தான் சொல்றாங்க. ஒரு போராட்டம் என்பது பதிவு செய்யப்பட வேண்டுமே ஒழிய அதை அண்ணா சாலையில் பதிவு செய்தாலும் ஒன்றுதான், வள்ளுவர் கோட்டத்தில் பதிவு செய்தாலும் ஒன்றுதான், சென்னையில் பதிவு செய்தாலும் ஒன்றுதான், கன்னியாகுமரியில் பதிவு செய்தாலும் ஒன்றுதான். நீங்க இந்த இடத்துல பதிவு செய்தாதான் அதுக்கு மரியாதை அறியும், அங்க பதிவு செஞ்சா மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதெல்லாம் உண்மை இல்லை. நாங்க வந்து எங்களுடைய ஒரே கருத்து தான், ஒரே பார்வை தான், ஏகலைவன் தான் எங்களுக்கு ஒரே பார்வை. மோடிக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். நீங்க கூரையின் மீது ஏறி நின்று கத்தினாலும் அது எதிர்ப்பு எதிர்ப்பு தான், கூரைக்கு கீழே நின்று ஏறி கத்தினாலும் அது எதிர்ப்பு எதிர்ப்பு தான். எதிர்ப்புகள்ல ஜாதி வகையை பார்ப்பது பாரதிய ஜனதாவை போன்ற பிற்போக்கு சக்திகளுக்கு வேண்டுமானால் ஒரு ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கலாமே ஒழிய எங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நேற்று நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம், எங்களுடைய கட்சி தலைமை மகிழ்ச்சி அடைந்தோம், எல்லாருக்குமே உங்களுக்கு அதோட ஒரு அடுத்த கேள்வி அது வந்துங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, அத மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு தான் சொல்லிருக்கீங்க. எண்ணம் யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். நீங்க ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் உருவாவதா உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. அதுல 59,999 வேற எண்ணங்களும் இது ஒரு எண்ணமும் இருக்கலாம். எங்களுக்கு அது அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல குறிப்பா அந்த 2014 முன்பாக தமிழகத்துக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்படல. இப்போ மோடி அவரோட பிரதமரான பிறகு நிதி அதிக அளவு ஒதுக்கப்பட்டிருப்பதாக நேற்று பிரதமர் பேசியிருக்கார் சென்னையில. இது எப்படி தான் எனக்கு எனக்கு அதை பற்றிய முழு விவரம் என்னிடம் இல்லை. ஆனா நான் ஒன்னே ஒன்னு சொல்லுவேன், ஒரே ஒரு திட்டத்திற்கு மட்டுமே நாங்கள் 2,000 கோடி ஒதுக்கினோம். சேது சமுத்திர கால்வாய் திட்டத்திற்கு மட்டுமே எங்களுடைய ஆட்சி காலத்தில் 2,000 கோடி ஒதுக்கப்பட்டது. அது வந்து சாதாரண எண்ணிக்கை அல்ல. கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்காக 14,900 கோடி ஒதுக்கப்பட்டது. நீங்க அதுவும் ஒரே ஒரு திட்டம். நீங்க இதெல்லாம் உங்களுக்கு திட்டமா தெரியலையா, பணமா தெரியலையா? ஏதோ பொதுக்கூட்டத்தில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆராய வேண்டாம். அன்றைக்கு இருந்த நிதி நிலைமைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிதி நிலைமைக்கும் அன்னைக்கெல்லாம் ஜிஎஸ்டி இல்லை, இன்னைக்கு ஜிஎஸ்டி இருக்கு. எனவே இவைகளுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒதுக்கிறது மிக உயர்ந்த தொகை என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். அடுத்ததுங்க சார், அதை எங்களுடைய லீகல் செல் பாத்துக்கிறாங்க. அடுத்தது அப்பீலுக்கு போவோம். முடிவு பண்ணி நான் முடிவு பண்ணி உங்களுக்கு 15 பட்டியல் வரும். பட்டியல் சட்டமா